friends, welcome back to Zashree Vlog. So in the vlog la vandha indha week full a edutha clippings seithu oru video pannirukken. So enna tip na idhukku vandu chura min use pannirken tuna fish vandu hypothyroidism problem ku romba nalla irukum weekly twice use pannalam. So book vandu cover podradhukku kids ay vandu train pannirundha Harshit poduvan Ashwin poda maata so avaniye try panni self help is the best help abdingra mari depend aakama try pannirukka. So Ashwin vandu dhaan first time podradunala konja struggle panna rendu moonu thadava idu panna but instruction kuduka 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 avane panna aarambichittu avanukku or confidence boost aayiduchu so avane panniten appdin or happiness irundhuchu so adhe dhaan nammalo independent ah irukonum nammalo pillingale depend pannit irukapudadhu. For example, pillingaloda life ye paathittu namma life ye miss pannirapudadhu as nareya homemakers appadi dhaan irukranga kids life ye paathittu so avanga vaalkaiye paathittu pomo namma blank a irrom. Thank you.
ஸோ இந்த சேரில் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த உடன் சரப்பில் மணி பிளான்ட் வச்சு கிளைம் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு வச்சு பார்த்தேன். ஃபைனல் லுக் வந்து எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ ஏன் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் கிட்ட தான் ஐடியா கேட்பேன், மோஸ்ட்லி பசங்கக்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ரெண்டு பேரும் ஒவ்வொரு டெசிஷன் சொன்னாங்க. எனக்கும் பர்சனலாக பிடிக்கலைங்கும்போது சரி ஓகே நம்ம இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அடுத்து வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் இருந்துச்சு, ஆர்ஓ ஃபில்டர். அது வந்து இருந்துச்சு, ஓகே அதை வச்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணி கோட்ஸ்லாம் டைப் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிச்சு. சரி ஓகே அதை வச்சு பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். பட் அது ஓகேவாக இருந்துச்சு. ஸோ மீன்வைல ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து பசங்கக்கிட்ட ஐடியா கேட்கும்போது தே வில் திங்க். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஓ எந்த ஒர்க்கை பண்ணும்போது நான் கண்டிப்பாக எனக்கு மியூசிக் வேணும், மியூசிக் இல்லாமல் என்னால் முடியவே முடியாது. மியூசிக்கோடு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜோஷாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த விலாக் எடுத்த அன்னைக்கு தான் வந்து கிட்ஸுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. எக்ஸாமோட ஆல்மோஸ்ட் அப்படியே முடிஞ்சிட போகுது. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் எண்டு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வரும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அன்றைக்கி ஈவினிங் சரி நம்ம அதை வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம், 2 இயர்ஸாக இருந்துட்டு நம்ம வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டு டக்குன்னு அதை என்ஜாய் பண்ணணும், அதை அப்படியே சேவ் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து நம்மளே தெரியாமல் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். என்ன ட்ரெயின் பண்ணுறோம், ஆக்சுவலி இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இப்போ நாளைக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஸ்ட்ரெஸ்டாக தான் வரப்போகுது. ஸோ ஒரு மூமெண்ட்டையும் நம்ம வந்து ரொம்ப ஹோட்டல் போய் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் கிடையாது. வீட்லேயே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம வந்து அவங்க இதில் இன்சிஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸு. ஸோ அதனால நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருந்தோம்னா அவங்க அதை பழகிக்குவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஆன்லைன் கிளாஸ் முடிய போகுதுன்னு ஒன்று சரி ஓகே திடீர்னு தான் பிளான் பண்ணோம், அன்றைக்கி வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஃபிலிம் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறது. அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கும் ஃப்யூச்சரில், ஏதாவது ஒரு இது இன்னைக்கு பண்ணணும் இந்த படம் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிச்சின்னா அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணுங்கிறதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இது வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, இது நம்மளும் நல்லா என்ஜாயும் பண்ணுவோம். ஓகே ஒரு நல்லா ரிலாக்ஸ் கிடச்சிச்சு, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கோலை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அன்றைக்கி அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்க்விட் படம் பார்த்தோம். ஸ்க்விட் வந்து ஸ்க்விட் சீரியஸ் கேம் சீரியஸ் செம்ம படங்க, சான்ஸே இல்லை. ஒவ்வொரு சீன்ஸும் அப்படி எடுத்திருக்காங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க, திங்கிங் ப்ராசஸ் எவ்வளோ அழகாக இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறதையுமே வந்து நமக்கு கிட்ஸுக்கு அழகாக அதை இன்ஃபிட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வயலன்ஸ் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு, பட் ஓகே நல்ல படம், யூ கேன் என்ஜாய். ஸோ இன்ஃபேக்ட் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் வந்து பற்றி எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இந்த சீரியஸ் பற்றி அவ்வளோ தெரியலை. ஹர்ஷத் தான் ஃபஸ்ட்டு சொன்னாமா இப்படி இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. சரி ஓகே அவனோட க்யூரியாசிட்டி அவன் தான் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்கிறனால சரி ஓகேடா நம்ம அதை அன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உட்காந்தோம். ஃபஸ்ட் சீரியஸ் ஆக்சுவலி நான் வந்து ஹாஃப் தான் பார்த்தேன், ஒழுங்காகவே பார்க்கல. பட் இன் பிட்வீன் அங்கங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது மீன்வாயில் பார்க்கும்போது அப்படியே நீ உட்கார வச்சிருச்சு அந்த படம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உட்காந்துட்டேன். உட்காந்திங்கன்னா அன்றைக்கி 9:00 உட்காந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 2:30-3:00. 9 சீரியஸ் ஆல்மோஸ்ட் 9 ஹவர்ஸ் கிட்டே போச்சு உட்காந்து பார்க்குறது. ஸோ கிட்ஸோட தான் சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். கொஞ்சம் பார்க்குறதுக்குள்ளே அஸ்வந்த் தூங்கிட்டான். பட் அஸ்வந்த் வந்து என்னை மாதிரி க்யூரியஸாக உட்காந்து ஒவ்வொரு சீன்ஸாக பார்த்துட்டே இருந்தான். அந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அஸ்வந்தும் அஸ்வந்தும் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் நீ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீ எப்படி இது பண்ணுவ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிட்ஸை வந்து திங்க் பண்ண வைக்கணும், நம்மளோட பர்சனல்
லைஃப்பில் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையானது அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன். எஜுகேஷனை மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கடைசியில் பர்சனல் லைஃப் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் கொண்டானது எல்லாமே போயிடுது. ஸோ அதனால அது ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸையும் நான் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கேட்பேன். கேட்டேன் அன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட திங்கிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் லைஃபோட திங்கிங் பேட்டர்ன் நிறைய சேஞ்ச் ஆச்சு, மோட்டிவ் மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் மணி மணின்னு தான் போடுறோம் நம்ம, பட் அந்த ப்ரெசண்ட் அந்த என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட்டை நிறைய பேர் கோட்டை விடுறோம். அது ஒரு பாயிண்டில் இந்த படம் நல்லா அழகாக சீரியஸ் சொல்லிச்சு. எவ்ரி திங் பிகம்ஸ் போரிங், ஒரு லிமிட்டு தான். ஒரு இதுக்கப்புறம் எல்லாமே போர் ஆகாக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் அது மணியும் அப்படி தான் ஆகும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு வந்துச்சுன்னா அதுவும் போர் ஆக தான் செய்யும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட பழமொழி, அதுதான் அதில் இந்த பாயிண்ட் இந்த ஃபிலிமில் நல்லா காமிச்சிருக்காங்க. அடுத்து ஹியூமனோட பிரெயின் எவ்வளோ தூரத்துக்கு மேனிப்புலேட்டிவாக பிஹேவ் பண்ணுது. ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நம்ம கூட நல்லா க்ளோஸாக இருக்கிறாங்க, ஒரு லிமிட்டுக்கு அவனோட பாயிண்டில் அவனுக்கு லைஃப்பில் செல்ஃப் சென்டர்டாக திங்க் பண்ணும்போது அந்த பர்சனை அப்படியே விட்டுறாங்க. ஸோ செல்ஃப் சென்டர்ட் பர்சனுக்குண்டான ஒரு மென்டாலிட்டிக்குண்டான ஒரு பர்சனாலிட்டி அதில் காமிக்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு பர்சன் எவ்வளோ கன்னிங்காக இருக்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம வந்து ஹியூமனோட சைக்காலஜி, அவங்களோட பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுது, பிஹேவியர் சைக்காலஜி கோர்சஸ்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஹோமியோபதிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பர்சனாலிட்டி வைஸ் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம் எங்களோட இதில். ஸோ அதுவும் இதில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அதனாலே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு எம்பத்தைஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அந்த இதில் வந்து எம்பத்தைஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன் தான் கடைசி வரைக்கும் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணி கடைசியில் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்து என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவனோட திங்கிங் பேட்டர்ன் மாறுது. இத்தனை பேர் இடத்தை செத்து எனக்கு இது கிடச்சி கடைசியில் அவன் வந்து அந்த மணி அவன் எடுக்கவே மாட்டான். அந்த படத்தில் அவன் அந்த ஒரு மணிக்காக தான் எல்லாருமே ஓடுறாங்க. கடைசியில் யாருமே அவங்களோட க்ளோஸ்டு லவ்ட் ஒன்ஸ் கூட கடைசி டைமில் என்ஜாய் பண்ணலை. அது உள்ளே போய் அவங்களால என்ஜாயும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு தாட் வந்துச்சு. கடைசியில் சக்ஸஸ்னால் என்னது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற லெவலுக்கு அது வந்துடுச்சு. என்னோடய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு தான் போனாங்களா, சக்ஸஸ்னால் இவ்வளோதானா, மணி தானா, இல்லையே அதையும் தாண்டி நிறைய இருக்கே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் எனக்குள்ளே ஓடிச்சு. ஸோ பிஹேவியர் சைக்காலஜி, சைக்காலஜி கோர்ஸ் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இதை படிக்கலாம், பார்க்கலாம். ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றுது, இப்போ நல்லா கிளைம் பண்ணுது. என்ன நேம் மறந்து போச்சு, லூசி ராக்கி மாக்கி, லூசி அண்ட் மாக்கி. கேர்ள் வந்து லூசி, பாய் வந்து மாக்கி. மா நடந்து மா பாசிக்குது.
ஆக்சுவலி நீ அதுக்கு நல்லா அடாப்ட் ஆயிடுச்சு. அது நல்லா பசிக்குது. ஐ ஷுட் கோ அண்ட் டேக் க்ளோஸ் ஷாட். ஜூம் பண்ணி எடு. இல்ல நான் தானே எல்லாரையும் விட பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு போறேன். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஒரு எக் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் 3 eggs வந்துச்சு. பட் கிளிக் எடுக்கவே முடியல. அது ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துட்டு இருக்கா அதோட அம்மா அதோட முட்டையை. ஸோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஒரே ஒரு கிளிக்கு. What is this, mommy? This is dosa, mommy. Onion, carrots, and idli podi. Salt. Unakku spicy illama thaniya eduthachu. Thank you, ma. Anna ippome saapnun thonudhu, ma. Anna enakku spicy ah venum solvaanga. So anna enakku spicy ah unakku spicy illama. Okay, ma. Okay, ma. Okay. Thank you, baby. Shall I go? Yep. ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தோசை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம இது ரெடி பண்ணிடலாம். ஸோ இது கூடவே வந்து மாவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் ராகி மாவு இருக்கும் இல்லையா, ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதையும் ஆட் பண்ணிக்குவேன். அது கூட கொஞ்சம் இட்லி பொடி போட்டுக்குவேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் க்ரீன் சில்லி போட்டுக்குவேன். இதுவும் இல்லை அப்படின்னா சிலர் வந்து கொஞ்சம் சீஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே சீஸையும் போடுங்க, போடலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இது கூட எக்கையும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நம்மளோட சாய்ஸஸ் தான் ப்ரையாரிட்டிஸ். நான் இது வந்து ஒவ்வொன்றையும் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ட்ரை டேஸ்ட் பண்ண கொடுக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஒரே மாதிரி ஃப்ளேவர் இருக்காது. ஸோ மண்டே மார்னிங். ஸோ வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலிங் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ க்ரீன் கிராம் கிரேவி வச்சுருக்கேன், ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்க ஒரு இதில், இன்னொரு இதில் வந்து பாட்டில் காட் இது எக் போட்டு வச்சு பொரியல் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ 6:30 இனி 8:00 பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு. ஸோ கிட்ஸை ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு இனி நானும் பேக் டு த ஃபார்ம் கிளினிக் போயிட்டு மார்னிங் செஷன் கிளினிக் கட் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட் இவங்களுக்காக. ஸோ இனி வந்து பேக் டு த ஃபார்ம் எல்லாமே வரப்போகுது ஆஃப்டர் 2 இயர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படியே கண்டிப்பாக